நான் உங்கள் சீதா பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய கார்டன் வீடியோ போட்டு. சாலிகிராமத்தில் இருக்கிற கார்டன் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இங்கே பீச் ஹவுஸ், இங்கே ஈசிஆரில் ஒரு பீச் ஹவுஸ் எங்களுக்கு இருக்குது. ஜென்ரலாக வீக்கெண்ட்ஸ்க்கு இங்கே வருவோம். இப்போ இந்த பேண்டமிக் டைமில் ஒரு 2-3 மந்த்ஸாக இங்கே இருக்கலாம். ஒரு பொல்யூஷன் இருக்காது, நல்ல சீ ப்ரீஸு. ஸோ இங்கே இருக்கலான்னு ஒரு 3 மாதமாக இங்கே தான் இருக்கும். இங்கே இருக்கிற கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். பார்க்கலாம் வாங்க. இது ஆக்சுவலி ஒரு 1 இயருக்கு முன்னாடி வச்ச மாதுளம் செடி. இது இப்போ தான் பூ விட்டுட்ருக்கீங்க. நான் சாலிகிராமத்தில் மாடி தோட்டத்தில் வந்து அதை நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தேன். அதில் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த வீட்டுக்கு நான் வரும்போதெல்லாம் நினைப்பேன், ஒரு வெஜிடபிள்ஸ் ஏதாவது யூஸ் ஆகிற ஒரு வெஜிடபிள்ஸ் வைக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் நாங்கள் 3 மந்த்ஸாக இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கார்டன் எல்லாமே மூடி இருக்குது. ஆக்சுவலி எங்கெங்கெல்லாம் சீட்ஸ் கிடைக்குது, கொஞ்சம் நாற்று எங்கெல்லாம் கொஞ்சம் கிடைக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டிலேருந்து சும்மா போர் அடிக்கிறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஸ்லோ ஸ்லோவாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஷோ யூ. இங்கே தான் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய செடி வைக்கிற மாதிரி. ஸோ வி ஹாவ் முருங்கை மரம் இங்கே, இங்கே பாருங்கள். இது வந்து கருவேப்பிலை, நல்லா தலை தலைன்னு வந்துருக்கு பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் பூச்செடி, இதெல்லாம் பூச்செடி தான், இதெல்லாம் பூச்செடி தான் சுவாமிக்கு. எக்ஸோரா, அங்கெல்லாம் எக்ஸோரா இருக்குது. வாழைமரம் இங்கே இருக்கிற ஸ்பேஸில் கொஞ்சம் ஒரு வாழைமரம் இங்கே வச்சுருக்கேன். மறுபடியும் முருங்கை மரம் அங்கே இருக்குது. இது வந்து ஹைபிஸ்கஸ், இதுவும் எக்ஸோரா. இதெல்லாம் நான் வந்து வச்சது. இங்கே ஒரு வாழைமரம், இதெல்லாம் ஒரு பிங்க் எக்ஸோரா. இங்கே எக்ஸோரா அது ரெட் கலர். இது நான் நிறைய வச்சுருப்பேன். நான் லக்ஷ்மிக்கு வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த பூ இது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சுவாமிக்கும் வைக்கலாம், ப்ளஸ் வந்து அழகாகவும் இருக்கும். ரொம்ப வாடவும் வாடாது. பூத்துச்சுன்னா 1 வாரம் 10 நாளைக்கு நல்லாயிருக்கும் அந்த பூ. ஸோ இதுலேயே இந்த ரெட்டு பிங்க் இதுவும் நல்லாயிருக்கும். இந்த மரம் பாருங்க, ஒரு மாதிரி லைட் பிங்க் ஃப்ளவர்ஸ் இருக்கும் அதில். இது வந்து ரோசி ட்ரம்பட் இது பேர். ஆக்சுவலி நான் பாண்டிச்சேரி மதர் ஆஷ்ரம் போகும்போது அங்கே கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மரம், 2-3 மரம் இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஃபுல்லாக கீழே படர்ந்து அப்படியே ஒரு பெட் மாதிரி ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளவர்ஸ். ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நிறைய பூ கொட்டும் ஆக்சுவலி. இது செம்பருத்தி. இந்த செம்பருத்தி வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்ன தெரியுமா, என்கிட்ட வந்து ஒரு 15 வருஷமாக ஒரு நாய்க்குட்டி இருந்தது, விண்டி அவள் பேர். அப்படி புசு 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 புசுன்னு லெசாப்ஸோ அவள் க்யூட்டாக இருப்பா, மனுஷங்க மாதிரியே தான் அவள், ரொம்ப ஸ்வீட்டு. அவள் இறந்து போயிட்டா உடம்பு சரியில்லைன்னு. ஸோ அவளை இந்த இடத்துல தான் வச்சுட்டு இதுக்கு மேலே தான் இந்த செம்பருத்தி வச்சுருக்கேன், மல்லி வச்சுருக்கேன். இது வந்து முகுடம் பூ. இந்த செடி நிறைய முகுடம் பூ கொட்டும் பூக்கிழை. இதுவும் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு வச்சு. நிறைய சம்மரில் அப்படியே நிறைய இருக்கும், நமக்கு எடுக்கவே முடியாது, அவ்வளோ பூ இருக்கும். நம்ம ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு கிளாத்தோ இல்லை பேப்பர் போட்டு வச்சோம்னா நெக்ஸ்ட் டேக்கு நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒன்று ஒன்றா அப்படியே மாலையாக கோத்து சுவாமிக்கு போடலாம், நம்ம தலையில் வச்சுக்கலாம், தேங்காய் நல்லையும் போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மருதாணி பாருங்கள், இங்கே இருக்கிற செடியில் கூட பிச்சுட்டு மருதாணியை வச்சுப்பேன். இதை பாருங்கள், இதெல்லாம் இந்த முகடம் பூவோட பழம். இதெல்லாம் இதிகாசத்துலலாம் நிறையா இதை இந்த பழத்தை பற்றி குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ஸ்ரீராமருக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்ற பழமாக இந்த முகடம் பழம். இது ஆக்சுவலி இந்த ஃப்ரூட் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் துவர்ப்பு. நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் இந்த கொர்க்கலிக்காய் சாப்பிடுவோம்ல, அதில் ஒரு துவர்ப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு துவர்ப்பு இருக்கும். ஆக்சுவலி ஆப்போசிட்டில் பிரசன்னான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் பறிச்சுட்டு போய் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரூட்டு. அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்லாம். அண்ட் ஈவன் உடம்புக்கும் நல்லது, ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது,
அந்த கோயிலுக்கு எப்போவுமே சின்ன வயசில் நான் போகும்போது அங்கே ஒரு தின்ன மாதிரி கட்டியிருப்பாங்க இந்த இதுக்கு இந்த மரத்துக்கு கீழே. ஸோ அங்கே உட்காந்து அப்படியே ஃபுல்லாக கொட்டும், இதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து எனக்கு பழக்கம். ஸோ அதுவே என் மைண்டில் இருந்தது, சரி நம்ம வீட்லேயும் நம்ம உடம்பு வைக்கணும் 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 நினச்சிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடச்சதுனால கண்டிப்பாக இதை நம்ம வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ரொம்ப அங்கே உட்காந்தாலே அந்த ப்ரீஸ் வந்து அப்படி அந்த பூவோடு சேர்ந்து அவ்வளோ நல்ல ப்ரீஸ் வரும் அது. ஸோ அதுக்கு தான் நான் இதை வச்சேன். ஸோ இந்த வாழை வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். யாருக்குமே கூட அங்கே உள்ள ஒரு மரம் வச்சுருக்கேன், அங்கேருந்து நிறைய ஒரு பெரிய கொலை வந்து வாழைப்பழம் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ அது ஒரு 10 days ஆச்சு பழுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதோட பூ வந்து நாங்கள் வாழைப்பூ வடை பண்ணோம், அந்த தண்டில் வந்து கூட்டு பண்ணோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் எங்களுக்கு. ஈவன் நாங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கூட இந்த முருங்கைக்காயெல்லாம் வந்து நாங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் கூட கொடுப்போம். லாஸ்ட் டைம் வந்து எதிர் வீட்டிலேருந்து எங்களுக்கு முருங்கைக்காய் கொடுத்தாங்க, அப்புறம் 4 தேங்காய் கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு 5-6 lemon கொடுத்தேன், வாழைத்தண்டு கொடுத்தேன், அப்புறம் வாழைப்பூவில் வந்து வடை கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் ஷேர் பண்ணிக்கும்போது இது சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஆப்போசிட் வீட்டிலேருந்து கீரை கொடுத்து அனுப்புவாங்க, இங்கேருந்து நான் ஏதாவது முருங்கைக்காய் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவேன். இந்த மாதிரி ஒரு பண்ட மாற்றம் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் மனசுக்குள்ளே. இப்போது சம்மர் ஆக்சுவலி 2 நேரம் வந்து தண்ணி பிளான்ஸ்க்கு கொடுத்தா கூட பத்தலை, அவ்வளோ ட்ரையாக இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்கள், நேற்று ஈவினிங் விட்டது தான், இதோடு இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. தண்ணி விட்டுருவோம். இது கீரை, இது வந்து தன்னை போல் வருது பாருங்கள், மணத்தக்காளி. இது கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலி வந்து சாலிகிராமத்தில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும் என்னோடய கார்டனில் கம்ப்ளீட்டாக. இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருப்பேன். ஆக்சுவலி கண்டினியூஸாக நான் ஒரு 2-3 மாதம் இங்கே தன்னதில் வீக்கெண்ட்ஸ் தான் வருவோம் போவோம். ஸோ ஒரு அழகுக்காக அப்படின்னு நினைக்கும்போது ஃப்ளவர்ஸ் மட்டுமே வச்சுருந்தோம். இப்போ நான் இருக்கிறதுனால எனக்கு இது தோணுது, ஐயோ கொஞ்சம் உபயோகமாக ஏதாவது வைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு 2-3 கீரை இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னால் என்னென்ன முடியுமோ, வாழை மரம், ஒரு சின்ன ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய், ஒரு லெமன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் லைஃப்க்கு இல்லையா. இப்போ வந்து இங்கே வெஜிடபிள்ஸ் இந்த கீரையெல்லாம் நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன், பட் எங்கே செடி கொடி எங்கே என்ன வச்சாலும் இந்த பூச்சி தாக்குதல் கொஞ்சம் லைட்டாக இருக்க தான் செய்யும். ஸோ அது நம்ம இந்த அங்கே இருக்கும்போது இந்த வேப்ப எண்ணெய் இருக்கும், அது 5 ml போட்டு நான் தெளிச்சிடுவேன். பட் இங்கே வேப்ப எண்ணெய் இங்கே பக்கத்தில் கார்டன் எல்லாமே மூடி இருக்கிறதுனால இப்போதைக்கு கிடைக்கல. வேப்பம் புண்ணாக்கு நான் வச்சுருப்பேன். ஸோ அதை தண்ணியில் கரைச்சி விட்டு ஃபுல்லாக தெளிச்சிட்டாக்கா அந்த மருந்து அந்த ஒரு பூச்சி ப்ராப்ளம் வராது. ஃபர்டிலைசர்லாம் நான் பெருசாக இங்கே வாங்குறதே கிடையாது, நம்ம கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அரிசி கழுகின தண்ணியோ இல்லை நான் வந்து எந்த பருப்பு கழுகின தண்ணி, அப்புறம் வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் இருக்குது, அப்புறம் இந்த வாழைப்பழ தோல் இதெல்லாம் நான் அதில் போட்டு முக்கி வச்சுடுவேன் ஒரு 1-10 days. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் கரைச்சி விட்டு அந்த தண்ணியில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு 10 times தண்ணியை மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஊற்றிடுவேன். அதுதான் இங்கே வந்து ஃபர்டிலைசராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட் இஸ் எஃபெக்டிவ். பாருங்கள் எவ்வளோ தலதலன்னு இருக்கு பாருங்கள். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ ஷாப்ஸ்லாம் பக்கத்தில் இல்லை, நம்ம கடையில் வாங்குகிற ஃபர்டிலைசர்லாம் இப்போ நம்பிகிட்டு இருந்தால் செடி வாடி போயிடும். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். வாங்க அந்த சைடில் பார்க்கலாம். அந்த சைடில் கொஞ்சம் நெல்லிக்காய் மரமெல்லாம் இருக்குது, அது பார்ப்போம். இது வந்து சீதாப்பழம். இதுவும் ஒரு 10 years முன்னாடி வச்சது தான். நிறையா காய்க்கும் இதுவும். இங்கே ஜென்ரலாக வாக்கிங்லாம் போவாங்க சில ஃப்ரெண்ட்ஸு, இந்த குழந்தைங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஸோ அப்போல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நிறையா. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு முருங்கை வச்சுருக்கேன். அண்டு இது வந்து நெல்லி மரம் பாருங்கள். இந்த நெல்லி மரம் வந்து ரொம்ப ஒரு பயர்ஸ். அது எங்கள் பாட்டி ஊரில் அந்த ஃபார்ம் ஹவுஸில் அவங்க பெரிய நெல்லி மரம் வச்சுருப்பாங்க. அது வந்து மகாலட்சுமி இங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம். விஷ்ணு மகாலட்சுமி இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப நாளாக இந்த மாதிரி நெல்லிக்காய் மரம் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இப்போ தான் வந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் வருஷம் ஆகும் இதை காய்க்கிறதுக்கு. ஃபுல்லாக எல்லாரையும் கூப்பிட்டு நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணி அது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால தான் அது வச்சேன். இப்போது இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சம் கத்திரிக்காயெல்லாம் வந்துட்டுருக்கு. இதில் இங்கே வந்து ஒரு 2 வாழை மரம் இந்த இடம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே அது வச்சுருக்கோம். அங்கே வந்து அது
ஹைபிஸ்கஸ் பூ அது. அப்புறம் இங்கேயும் பாருங்கள், கொஞ்சம் புதினாலாம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. அப்புறம் புளிச்சக்கீரை வச்சுருக்கோம். மணத்தக்காளி அது இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கத்திரிக்காய் இப்போ தான் வந்துட்டுருக்கு. தக்காளி ஒரு ரெண்டு ஒரு தக்காளி இருக்குங்க. இங்கே பாருங்கள் புளிச்சக்கீரை. எங்களுக்கு புளிச்சக்கீரை பிடிக்கும், அது எங்கே போனாலும் அந்த புளிச்சக்கீரையை போட்டுருவோம் நாங்கள். மணத்தக்காளி கொஞ்சம் இருக்குது. கீரையில் வந்து அந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கொஞ்சம் இருக்குது. அங்கே கொஞ்சம் புதினா போட்டிருக்கோம். இது செம்பருத்தி செடி ஒன்று இங்கே இருக்குது. கொய்யாக்கா மரம் இப்போ தான் வச்சுருக்கோம், வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம காம்பவுண்ட் வால்க்கு வெளியில் இருக்கிற ஒரு ரெண்டு ஸ்பேஸை வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதோ பண்ணணும்னு நினச்சேன். இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட காமிச்சேன். இப்போ உள்ளே இருக்கிற கொஞ்சம் சின்ன செடிகளெல்லாம் காமிக்கிறேன், வாங்க. பாருங்க, இங்கே ஒரு ரெண்டு வாழை வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் இங்கே ஆக்சுவலி நிறைய செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குட்டி லெமன் செடி தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கே பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. இந்த பேண்டமிக் டைம்ஸில் வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க வைட்டமின் சி வந்து நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னு. ஸோ இதில் வந்து அவ்வளோ ரெசிபீஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இது வந்து ஒரு தங்கம் மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ். இந்த லெமன் டெய்லி ஒரு நாலு எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலி வந்து இந்த மரம் வச்சு ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சு. பாருங்கள், நிறைய காயிருக்கு பாருங்கள் உள்ளெல்லாம். ஆக்சுவலி வந்து மாமரம் இருக்காங்க, ஐ மீன் நிறைய மாங்காய் வரும். ஒரு ஒரு வருஷமும் சும்மா ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவோம், அப்படியே கொஞ்சம் பழுக்க வைப்போம், சாப்பிடுவோம் அப்படி தான். பட் இந்த வருஷம் வந்து ஒரு 100 காய் இருந்தது அந்த மாங்காயில். ஸோ அதை வந்து ஆவக்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் சும்மா நான் அழகுக்காக வச்சுருக்கிற பூ. இதெல்லாம் கூட அழகுக்காக வச்சுருக்கிறது தான். இதெல்லாம் அழகுக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் கூட இது எக்ஸோராவில் வந்து ஹைப்ரிட் வச்சுருக்கேன். ஹைப்ரிட்னா ரொம்ப ஹைட்டுக்கு வளராது, நம்ம அப்படியே ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். பவழமல்லி இது இந்த கார்டனில் ஒரே ஒரு கார்டன் மட்டும் திறந்துருந்தது. ஸோ அந்த சுண்டக்காய் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது நாங்கள் எப்பயோ சாப்பிட்டுட்டு பங்கனப்பள்ளி சாப்பிட்டுட்டு அந்த விதை சும்மா அப்படி போட்டோம், அது வந்துட்டுருக்கு அது பாட்டில். ஸோ இங்கேயும் ஒரு பப்பாயா. இங்கே வீட்டிலேருந்து ஒரு குட்டி பீஸ் கரும்பு கொண்டு வந்திருந்தேன். ஸோ அது வச்சுருக்கேன், இது குழச்சிருச்சு ஐ திங்க், வந்துடும். இது வந்து கத்திரிக்காய் பப்பாளி. இப்போ தான் காயெல்லாம் வந்துட்டுருக்கு பப்பாளி. அப்புறம் வெத்தலை, இங்கேயும் வெத்தலை இருக்குது, அங்கேயும் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் வெத்தலை இருக்குது. இங்கே ஆக்சுவலி ரெண்டு தென்னை மரம் இருக்குது, காய் இப்போ தான் பறிச்சிருக்காங்க. அந்த சைட்லேயும் ஒரு 4 தென்னை மரம் இருக்குது வீட்டில். இது எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி, நாங்கள் எடுத்துகிட்டு இன்னும் 2 பேர் கூட கொடுக்கலாம், அந்தளவுக்கு நிறைய காய் வரும். இங்கே வந்து கொஞ்சம் பேம்பூஸ் வச்சுருக்கோம். இங்கே வாங்க, கொஞ்சம் அழகுக்காக கொஞ்சம் பேம்பூஸு. இது ரொம்ப கூலிங்கான ஒரு பிளான்ட். இங்கே ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். இங்கே பக்கத்தில் நின்னாலே சாயந்தரத்தில் சில்லுன்னு காற்று வரும். பட் நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஜென்ரலி ரொம்ப கூல்னஸ் கொடுக்கும் இந்த பேம்பூஸு. அப்புறம் இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் எடுத்து உடச்சி நாங்கள் கிராஃப்ட் ஒர்க்காக வச்சுப்போம். அந்த கிராஃப்ட் ஒர்க்காக இந்த ஸ்டெம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லாங் ஸ்டெம் கிராஃப்ட் ஒர்க் நிறைய பண்ணுவோம். அம்மா நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கெலாம் எங்களுக்கு இது ரொம்ப யூஸ். இப்போ காஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் நாங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு கீரை ப்ளஸ் அழகுக்கும் வைக்கலாம். இதுவும் கார்டனில் இப்போ வாங்கினது தான். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து அந்த மூலிகை வந்து ஒரு 2-3 இருக்கணும் வீட்டில்ன்னு நினச்சேன். நிறைய வைக்க முடியாது இங்கே. ஸோ அலோவீரா வச்சுருக்கேன், கற்பூரவல்லி வச்சுருக்கேன், ரணகலியும் வச்சுருக்கேன். இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்டா நல்லது. கஷாயமும் போடலாம், அப்படியே மென்னும் சாப்பிடலாம். ப்ளஸ் துளசி, இதெல்லாம் நமக்கு வந்து டெய்லி லைஃப்பில் நமக்கெல்லாம் தேவைப்படுற விஷயம். இது கற்பூரவல்லி இதெல்லாமே மருதாணி, ஒரு 2 மருதாணி வச்சேன். இது நல்லா வந்ததுக்கப்புறம் அப்புறமா கிரவுண்டில் வச்சுடுவேன். இதெல்லாம் வந்து அழகுக்கான செடி தான். இதில் வந்து கொஞ்சம் நான் அந்த புதினா போட்டிருக்கேன்.
நம்ம புதினா யூஸ் பண்ணும்போது அதனோட ஸ்டெம் இருக்கும்ல, அதெல்லாம் சும்மா வச்சு விட்டுருக்கேன், பாட் சும்மா இருக்குன்னு. இதெல்லாமே வந்து கலர் இந்த போகன்வில்லா தான். இது ஒரு வெரைட்டி, பேம்பூவில் ஒரு வெரைட்டி. இதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ளவரிங். இதெல்லாம் கூட ஃப்ளவர்ஸ் தான், இல்லை சும்மா அழகுக்காக வச்சுருக்கேன். ஸோ இருக்கிற இடத்துல யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏதாவது பண்ணிக்கணும், அதுதான் நல்லது. எனக்கு எப்போயுமே அது தோண்டிகிட்டே இருக்கும், ஏதாவது புதுசாக ஏதாவது வெஜிடபிள் போடணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ளவர்ஸ் ஓகே, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சுவாமிக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாம் ஓகே. ப்ளஸ் வந்து நம்ம அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு நாள் வெஜிடபிள்ஸ் போடணும், எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அது எப்போவுமே தோணும். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிறவங்க கூட ஒரு நாலஞ்சு வெஜிடபிள்ஸை வளர்க்கணும், இதை பார்த்துட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஒன்றும் பெருசாக இல்லைன்னா கூட எனக்கு உங்ககிட்ட இதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இந்த இடத்துல ஆக்சுவலி நான் இருக்கிற செடியெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். வெயில் கொஞ்சம் இருந்தாலும் மார்னிங்ஸ்லேயும் ஈவினிங்ஸ்லேயும் கொஞ்சம் நல்ல ப்ளசண்ட்டாக நல்ல காற்று வரும், நல்லாயிருக்கும். இங்கே மார்னிங் வந்து ஒரு 2-3 மணி நேரம் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். இங்கே உட்காந்து பேப்பர் படிக்கலாம், அம்மாவோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறது, நல்லா கொஞ்சம் காற்று வரும் காலையில், தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றுறது, அப்படி தான் மார்னிங் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் முட்டி வலி இருக்கிறதுனால டாக்டர் வந்து தண்ணிக்குள்ளே நடந்தால் கொஞ்ச நேரம், ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 1/2 hour நடந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறது உண்டு, வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி இறங்கி நடப்பேன். அண்ட் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் தண்ணிக்குள்ளே இருந்து பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் பண்ணுறது தான், ஒரு 2-3 டைம்ஸ் வீக்லி. ஸோ அப்படி தான் டைம் இங்கே ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, வெரி பீஸ்ஃபுல், பீஸ்ஃபுல் லைஃப். நான் வந்து இந்த காய்கறி தோட்டம் வந்து ஒரு 3 வருஷமாக வச்சிட்ருக்கேன். பசுமை விகடனில் தான் ஃபஸ்ட்டு என்னோடய கார்டனை வந்து நான் எல்லாருக்குமே காமிச்சது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், இங்கேயோ ஒரு அவேர்னஸ் வருது, அவங்கவுங்க ஆரம்பிக்கிறாங்க, பண்ணுறாங்க, ஒரு டிப்ஸ் என்ன கேட்குறாங்க, இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கேட்கும்போது ஐம் ரியலி ஹாப்பி டு ஷேர். ஸோ இதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம், லைக் இதை பார்த்துட்டு நிறையா எல்லோரும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் வெஜிடபிள்ஸ் எல்லோரும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் வீட்லேயுமே ஒரு சின்ன ஸ்பேஸில் ஒரு சின்ன கார்டன், ஒரு 4 வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி அப்படி தான் பண்ணணும். இதுதான் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். நிறைய ஸ்பேஸ் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அவங்கவுங்க ஸ்பேஸில் இருக்கிறதுல வச்சு நம்ம க்ரோ பண்ணிக்கணும், அதுதான். எல்லாருமே வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 வெஜிடபிள் வளர்க்க பாருங்கள். அட்லீஸ்ட் கீரை, லெமன்லாம் இந்த சீசனுக்கு வந்து இட் இஸ் டூ குட், அது இருந்தால் மட்டுமே போதும். ஸோ அது மாதிரி எல்லோரும் வந்து ஏதாவது 2 வெஜிடபிள்ஸை க்ரோ பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங், தேங்க்யூ.